ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஏக் பேஜம் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு வந்து முழுசாக வைக்கக்கூடாது நல்லா ஒரு பூண்டியே நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு காஞ்சி மிளகா வாங்க ஹெக் பேஜை எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் கோல்டன் பிரவுன் கலர் வந்தால் போதும் கருகிடக்கூடாது பொறிக்கும் போது பார்த்து போகிறீங்க இப்போ எனக்கு கோல்டன் பிரவுன் கலர் வந்தாச்சு நான் இதை ஒரு தடத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன் அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து முழுசு முழுசாக போடக்கூடாது ஒரு பூண்டை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி நிறைய ஸ்லைசஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு வந்து கையில் நசுக்கணுன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் நசுக்கிற மாதிரி வரணும் ஸோ அது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அஞ்சு காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் பொறிக்கும் போது ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா மிளகா வந்து கருகிடும் பொறிச்சு வச்சுருக்கேன் இந்த காஞ்சி மிளகாயை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம இதில் காஞ்சி மிளகா வந்து சில்லி ஃப்ளேக்ஸை தான் பயன்படுத்த போகிறோம் இப்போது வெங் வறுத்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த காஞ்சி மிளகா அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து நாலு முட்டை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி கொஞ்சம் விட்டு சால்ட்டு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு லெமனை பிழிஞ்சி விட்டுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி தழையை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எக் பேஜ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் முட்டை உப்பு தண்ணி புளித்தண்ணி கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் ஒரு லெமன் பிழிஞ்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்த பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை எடுத்திருக்கேன் ஒரு முட்டை எடுத்து சும்மா கத்தியில் லைட்டாக ஒரு கீரல் போட்டுக்காங்க ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது இப்போது அதில் ஒரு ஒரு பொருளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொருளை ஆட் பண்ணிக்கிறேன் பிரிஞ்சிடக்கூடாது முட்டை பிரியாதபடி உள்ளே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு லெமன் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் புளி தண்ணி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு தண்ணி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து மேலே வச்சுக்கலாம் அவ்வளோதான் வேக் பேஜோ ரெடி ஈஸி மெத்தட் இவ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது டேஸ்டியாகவும் இருக்குது மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாட்டா